ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுப்பை தொடங்கி இன்றுடன் ஐம்பது நாட்களாகிறது அது தெற்கு உக்ரைனில் தான் நினைத்த அளவுக்கு வேகமான அளவிற்கு வெற்றிகளை பெற்றது கிழக்கில் தனது நட்பு நாடுகளுடன் சேர்ந்து நான் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைய முடிந்தது அங்கு உக்ரைனிய எதிர்ப்பை கடுமையாக எதிர்கொண்டது இதன் மூலம் வடக்கு உக்ரைன் ரஷ்ய படைகளுக்கு ஒரு கடினமான சவால் என்பதை நிரூபித்தது இப்போது ரஷ்யா கியேவின் புறநகர் பகுதியில் இருந்து தனது படைகளை திரும்ப பெற்று மீண்டும் பெலாரசுக்கு திரும்பியுள்ளது இந்த ஐம்பது நாட்கள் போரில் ரஷ்யா இப்போது என்ன சாதித்தது இனி என்ன சாதிக்க திட்டமிட்டுள்ளது உக்ரைனில் அதன் இலக்குகள் என்ன என்பதை பார்க்கலாம் உக்ரைன் தலைநகர் கேவை வீழ்த்தியதில் மும்முரமாக ஈடுபட்ட ரஷ்யா இப்போது டான்பாஸ் பகுதிகளை தனது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கத்தில் தனது பார்வையை கூர்மையாக செலுத்தி வருகிறது கிழக்கு உக்ரைனில் உள்ள டொனெட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ் குடியரசுகள் இவை இரண்டும் டான்பாஸ் என்று குறிப்பிடப்படுகின்றன இந்த பகுதிகளில் ரஷ்ய மொழி உக்ரைனிய மொழியை விட அதிகமாக பேசப்படுகிறது தற்போது டான்பாஸ் பகுதி முழுவதையும் ரஷ்யா கட்டுப்படுத்தவில்லை என்றாலும் வரும் மே ஒன்பதாம் தேதிக்கு முன் நிலக்கரி சுரங்கம் நிறைந்த இந்த பிராந்தியத்தின் கட்டுப்பாட்டை முழுமையாக கைப்பற்ற விளாடிமிர் புட்டின் விரும்புகிறார் வரும் மே ஒன்பதாம் நாள் ரஷ்யாவில் ஹிட்லரின் ஜெர்மனி படைகளை வென்ற நாளாக பரவலாக கொண்டாடப்படுகிறது அடுத்து தெற்கு உக்ரைனில்தான் முக்கியத்துவம் வாய்ந்த போல் நகரம் உள்ளது இந்த துறைமுக நகரம் உக்ரைனுக்கு மிகவும் இன்றியமையாதது தற்போது இந்த நகரம் முழுமையாக இல்லாவிட்டாலும் கிட்டத்தட்ட ரஷ்யர்களின் படையெடுப்பில் வீழ்ந்துவிட்டது என்றே கூறலாம் ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த நகரம் மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது ரஷ்யாவிற்கும் கிரிமியாவிற்கும் இடையே ஒரு தரைவழி பாலமாக விளங்குகிறது மரியுபோலின் முக்கிய பகுதிகள் ரஷ்ய கட்டுப்பாட்டில் முழுமையாக உள்ளது விரைவில் அனைத்து பகுதிகளையும் ரஷ்யா வீழ்த்தும் என்றே கூறப்படுகிறது இந்நிலையில் டான் பாஸ் மற்றும் வரியபோல் பகுதிகளை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததும் ரஷ்யா அடுத்து தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி தலைநகர் கீவ் மீது மீண்டும் தனது தாக்குதலை தொடரும் என தெரிகிறது இந்த உக்ரைன் போரில் புட்டினுக்கு வலது கையாக விளங்கும் ரஷ்ய தலைவர்களில் ஒருவரான ரம்ஜான் கதிரோவ் இதை கூறியுள்ளார் கதிரோவ் இப்போது ரஷ்யாவில் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவராவார் மேலும் இவர் செச்சின் குடியரசை வழிநடத்தி வருகிறார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் விசுவாசமான போர் வீரன் என்று தன்னை அடிக்கடி வர்ணித்துக் கொள்ளும் கதிரோவ் கெய் பற்றி எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது என்று கூறியுள்ளார் அதை விரைவில் முழுமையாக கைப்பற்றுவோம் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன் அங்கிருந்து ஒரு அடி கூட பின்வாங்கப்படாது மரியபோல் மீது மட்டுமல்ல மற்ற இடங்கள் நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மீதும் எங்களது தாக்குதல் இனி கடுமையாக இருக்கும் என்றார் மேலும் அவர் கூறுகையில் நாங்கள் முதலில் லுஹான்ஸ்க் மற்றும் டொனஸ்கை சில நாட்களில் முழுமையாக விடுவிப்போம் பின்னர் கேவ் மற்றும் பிற அனைத்து நகரங்களையும் கைப்பற்றுவோம் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார் இதன் பொருள் என்னவென்றால் ரஷ்யாவின் திட்டப்படி கேவ் நகரை வீழ்த்துவதற்கு இன்னும் அவகாசம் தேவைப்படுகிறது அதற்கு முன் ஜான்பாசை முழுவதுமாக கைப்பற்றி அங்குள்ள உக்ரைனின் இராணுவ மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்பை முற்றிலும் வசப்படுத்திய பின் பிற உக்ரைனிய நகரங்களுக்கு எதிராக தாக்குதலை நடத்துவதுதான் ரஷ்யா ஏன் இவ்வளவு நாளாகியும் இதுவரை வெற்றியை பெறவில்லை என்று பலர் ஆச்சரியப்படுகிறார்கள் ரஷ்யா இங்கே ஒரு மூலோபாய விளையாட்டை இங்கு விளையாடி கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ரஷ்யா உக்ரைனை தனது ராணுவமயமாக்கி அந்நாட்டை நடுநிலை நாடாக மட்டுமே மாற்ற விரும்புகிறது இணைவதற்கான கோரிக்கையை அதிகாரப்பூர்வமாக கைவிடுமாறு உக்ரைனை அது கேட்டு வருகிறது அதன்படி உக்ரைனில் அரசியலமைப்பு சட்டங்களில் திருத்தம் தேவைப்படும் அதை செய்ய பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்போது உக்ரைன் மக்கள் அத்தகைய வாக்கெடுப்புக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் எனவே எல்லா உக்ரைனிய நகரங்கள் மீதும் ஒரே அடியாக குண்டு வீசக்கூடாது என ரஷ்யா விரும்புகிறது இது ரஷ்யாவிற்கு ஆதரவாக வாக்களிக்கும் உக்ரைனியர்களை ஈர்க்க ஒரு குறிப்பிடத்தக்க வழியாகும் என கூறப்படுகிறது அதே சமயம் போர்க்குற்ற புகார்கள் குறித்த சர்வதேச நடவடிக்கையை தவிர்க்கவும் மிகவும் பக்குவமாக தனது படையெடுப்பை நடத்துகிறது ரஷ்யா உக்ரைனின் முக்கியமான உள்கட்டமைப்பை குறிவைத்து மக்கள் உண்மையிலேயே பிணையமாக வைக்கப்படுகின்றனர் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு மிருகத்தனமான எண்ணம் எதுவும் இல்லை என்றே தோன்றுகிறது அப்படி இருந்திருந்தால் அனைத்து நகரங்கள் மீதும் அது ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தியிருக்கும் அதன் விளைவுகள் படு மோசமாக இருந்திருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் ரஷ்யா விரும்பினால் அது உக்ரைனை தரைமட்டமாக்கி போரை வெல்ல முடியும் ஆனால் புட்டினின் விருப்பம் அதுவாக தெரியவில்லை ஆனால் தனது பிராந்திய பாதுகாப்புக்கான மூலோபாய பார்வைக்கு ஏற்ற வகையில்தான் அது காய் நகர்த்துகிறது என்பது தெளிவாக தெரிவதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள்